வெல்கம் டு யாழினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டான கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கருவேப்பிலை குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போல்லாம் குழந்தைங்க வந்து கருவேப்பிலையை அவாய்ட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சோன்னா அது கருவேப்பிலையில் செஞ்சுருக்கோன்னே தெரியாது, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதோட இதை 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த டேஸ்டான கருவேப்பிலை குழம்பை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். கடலை எண்ணெய், கடுகு, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், சுவைக்கேற்ப கல்லுப்பு, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், வரமிளகாய் தூள் 1/4 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், 5 கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன், 1 கை சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, குண்டு மிளகாய் 3 எடுத்திருக்கேன், விதையை ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சைஸ் தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், புளி கரைசல் சிறிதளவு, சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன், பெருங்காயத்தூள் சிறிதளவு. தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு திக் பாட்டமில் பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு பிறகு அதில் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டை நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். இதே ஆயிலை நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது பூண்டு நல்லா பொரிஞ்சிருச்சு, லைட் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ அதை எடுத்துடலாம். மைல்ட் ப்ரௌன் கலர் இருக்குது பாருங்கள். ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம், தீஞ்சிரும். நெக்ஸ்ட்டு இதிலையே கருவேப்பிலையும் பொரிச்சிடலாம். பாதி பாதியாக தான் ஃப்ரை பண்ணுறேன். இப்போது கருவேப்பிலை மற்றும் பூண்டை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போது ஒரு மிக்சர் ஜாரில் பாதி பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது கருவேப்பிலையை ஆட் பண்ணியாச்சு. 5 பல் பூண்டு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ அரைச்சிடலாம். கருவேப்பிலை மற்றும் பூண்டை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் பூண்டு மற்றும் கருவேப்பிலை பொறிச்சு ஆயிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு பிறகு கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு சின்ன வெங்காயம், இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு குண்டு மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, இப்போது இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தக்காளி வணங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு தனியாத்தூள், வரமிளகாய் தூள், மஞ்சள் தூள், நெக்ஸ்ட்டு புளி கரைசல், ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு உடனே புளி கரைசல் ஆட் பண்ணிடுங்க, இல்லைனா தீஞ்சிரும்.
புளி கரைசல் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அரைச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஜாரை வாஷ் பண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போது இன்னொரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். டோட்டலாக 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பொறிச்சு வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். 5 பல் பூண்டு வந்து அரைக்கல வச்சுருந்தேன், அதை இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போது இதை கவர் பண்ணி வைக்கலாம், ஒரு கொதி வரட்டும். இப்போது கிரேவி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வெந்துருச்சு, ஒரு கொதி வந்துருச்சு. இப்போது உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி தக்காளி வணங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தான் உப்பு ஆட் பண்ணியிருந்தேன். இப்போது கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதில் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை ஒரு 10 மினிட்ஸ் கவர் பண்ணி வைக்கலாம். திக்னஸ் வந்ததுக்கு பிறகு காமிக்கிறேன். இப்போது கிரேவி நல்லா 10 மினிட்ஸ் வெந்துருச்சு. ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டான கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது பாயில்டு ரைஸ்க்கு ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட இது ஒரு ஊறுகான் கூட சொல்லலாம். ஏன்னா இது 1 வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தம்ஸ் அப் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க என்னோடய இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோஸை இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா அதையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.